Dave's The Daily. திமுக ஆட்சியில் இருக்கும்போது நடக்கும் இடைத்தேர்தல் என்றாலே உலக புகழ் பெற்ற திருமங்கலம் ஃபார்முலாவை யாராலும் மறக்க முடியாது. கின்னஸ் ரெக்கார்டில் எல்லாம் இடம் பிடிக்கும் அளவுக்கு உலக சாதனை செய்த திமுகவுக்கு இடைத்தேர்தலை சந்திப்பது என்பது புது புது கண்டுபிடிப்புகளை நிகழ்த்துவது போலத்தான். பல வருடங்களுக்கு முன்னர் திருமங்கலம் ஃபார்முலா என்றால், சில மாதங்களுக்கு முன்னர் ஈரோடு இடைத்தேர்தலில் பட்டி ஃபார்முலா. வாக்காளர்களை தினந்தோறும் பட்டியில் அடைத்து வைத்து டார்ச்சர் செய்ததோடு உதயநிதி படத்தை போட்டு அதை பார்க்க வைத்தும் டார்ச்சர் செய்தார்கள் திமுகவினர். அந்த வரிசையில் தற்போது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலும் ஒரு வழியாக நடந்து முடிந்திருக்கிறது. இதுவும் திமுகவின் வரலாற்றில் ஒரு மைல்கல் தான். ஆம், ஆளுங்கட்சியாக இருந்துவிட்டு தேர்தலில் தோற்றுப்போனால் எங்கே அவமானப்படுத்தி விடுவார்களோ எதிர்க்கட்சிகள் என்று காசை தண்ணி போல இறைத்து இந்த தேர்தலை எதிர்கொண்டிருக்கிறது திமுக. இதற்காக திமுகவின் எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர்கள் எல்லாம் என்ன என்று தெரியுமா? பெண் வாக்காளர்களுக்கு புடவை, ஆண் வாக்காளர்களுக்கு வேட்டி, தினந்தோறும் குவார்ட்டர், குடும்பத்துக்கு சில்வர் கப்புகள், டப்பாக்கள், பாத்திரங்கள் என்று பரிசு பொருட்களை கொட்டி கொடுத்திருக்கிறது இந்த விடியா திமுக. இதெல்லாம் போதாதென்று தினந்தோறும் 500 ரூபாய் முதல் 1000 ரூபாய் வரை கொடுத்து கூட்டம் சேர்த்தி இருக்கிறார்கள். இத்தனை நாட்களாக ஆளும் அரசின் கைப்பாவையான காவல்துறையின் துணையோடு மாநில தேர்தல் ஆணையத்தின் மேற்பார்வையில் இதெல்லாம் நடந்திருக்கிறது. தற்போது தேர்தலுக்கு ஒரு நாள் முன்னர் கூட ஓட்டுக்கு 500 முதல் 1500 ரூபாய் வரை வழங்கப்பட்டதாக அப்பகுதி மக்களே தெரிவிக்கிறார்கள். இதுதான் திமுகவின் ஜனநாயகம். என்னென்ன இன்னல்களை கொடுத்தாலும், என்னென்ன கொடுமைகளை செய்தாலும் இறுதியில் மக்களை காசு கொடுத்து வாங்கிவிடலாம் என்ற எண்ணத்தால் தான் இன்று வரை திமுகவின் வண்டி ஓடிக்கொண்டிருக்கிறது. இது போன்ற அநியாயமெல்லாம் நடக்கும், அராஜகங்கள் எல்லாம் கட்டவிழ்த்து விடப்படும் என்று முன்னரே கணித்துத்தான் அதிமுக விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடாமல் புறக்கணித்தது. ஆனாலும் இதுபோன்ற ஜனநாயக படுகொலையை தடுக்க தவறிய தேர்தல் ஆணையத்தை என்னவென்று சொல்வது? ஆக மொத்தத்தில் இடைத்தேர்தலில் விளையாடி இருக்கிறது ஆளும் விடியா திமுகவின் பணம் என்பது மட்டும் தெளிவாகிறது. அப்படியானால் விக்கிரவாண்டியில் ஜனநாயகத்தை கேள்விக்குள்ளாக்கியிருக்கிறது திமுகவின் பணநாயகம் என்ற சந்தேகத்தை உறுதி செய்திருக்கிறது இந்த இடைத்தேர்தல். நியூஸ் ஜெய் செய்திகளுக்காக இணையாசிரியர் மனோஜ்குமார், கோபாலன்.